பரம் சாந்தி. பாபுஜி நமக்கு திவ்யமான வேக ஞானத்தையும் ரிலேஜேஷன் கோர்ஸ் மூலமாக புதிய பசங்களுக்கு விஸ்வ பரிவர்த்தனா ஈஸ்வரிய வித்யாலயத்திலே சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை பற்றி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். போன கிளாஸ்லே காட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜி என்றால் ஜெனரேஷன், ஓ என்றால் ஆப்ரேஷன், டி என்றால் டிட்ராக்ஷன். இது மூன்று பணியையும் செய்து கொண்டிருக்கிறவங்க காட் என்று சொல்லுவோம். இங்கே சித்திரத்திலே காண்பித்து கொண்டிருக்கிறாங்க சிவனை திரிமூர்த்தி, திரிகாலதர்ஷி, திரிநேத்ரி, சிருஷ்டி, ஸ்ருதி, லய, காரகன் என்று சொல்லுவாங்க. அவர்தான் நிராகார். பரமாத்மா எப்போவும் நிராகார ஸ்வரூபத்திலே இருப்பார். எப்போ பூமி மேலே சிவன் அவதரித்து ஞானத்தை கொடுக்குறாங்க என்று பிரச்சாரம் 1936 பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய வித்யாலயத்திலே சொல்ல ஆரம்பமானது. எப்போ ஆல்மைட்டி அத்தாரிட்டி பேஹத் கே பேஹத் பரபிரம்ம பரமேஸ்வரன் அனந்த கோடி பிரம்மாண்டம் மல்டி யூனிவர்ஸ் உடைய பேஹத் தந்தை இந்த தத்துவ பிரபஞ்சத்திலே சிரேஷ்டமான பிரபஞ்சமாக சத்துவ பிரதான பிரபஞ்சமாக தயார் செய்யணும் என்று சங்கல்பம் செய்தாங்க. இந்த பிரம்மாண்டம் முழுவதும் தத்துவம் சங்கல்பம் எல்லாம் சங்கல்பம் செய்தாங்க. இந்த பிரம்மாண்டம் முழு தத்துவம் எல்லாம் மாறிவிட்டது. இதிலிருந்து முழுமையாக தத்துவம் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்று சிவனோட கனெக்ட் ஆனாங்க. 1936 தாதா லேகராஜ் அவரை பிரம்மா பாபா என்று பிரம்மகுமாரி சொன்னாங்க. அவர் மூலமாக ஞானம் சொல்லி கொண்டிருக்காங்க. பாபுஜி அவங்கள பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இவர் தான் கிருஷ்ணவாலி ஆத்மா. நேற்றைய தினத்திலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னே கிருஷ்ண ஆத்மாவாக இருந்து மறுபடியும் ஜனன மரண சக்கரத்திலே வந்தவங்க. லாஸ்ட் ஜென்மமாக தாதா லேகராஜாக நியமித்தமானாங்க. ஆதியிலே எந்த காரியத்துக்காக வந்தாங்களோ அந்த காரியம் செய்ய முடியவில்லை. மறுபடியும் இந்த சமஸ்தாபனிலே திவ்ய ஞானத்தை கீதா ஞானத்தோடு சுஷ்டி பரிவர்த்தனா காரியத்திற்கு பவித்திரமாக சாந்தி நியமத்தோடு இந்த ஸ்தாபனத்தை தயார் செய்து அவர் ஞானத்தை சொல்லி கொண்டிருக்காங்க. இவர் மூலமாக ஆல்மைட்டி அத்தாரிட்டி சொல்லி கொடுக்குறாங்க. சிவன் கிட்ட கனெக்ட் ஆயிட்டு சிவன் ஞானத்தை சொல்கிறாங்க என்று பிரச்சாரம் செய்தாங்க. சிவன் ஆத்மா தாதா லேகராஜ் கிருஷ்ணவாலி ஆத்மாவோட கனெக்ட் ஆயிட்டு ஞானத்தை சொல்கிறாங்க. 1936 இந்த ஸ்தாபனம் நியமித்த செய்தாங்க. டி என்றால் டிட்ராக்ஷன், பிரம்மாவோட ஸ்தாபன, சங்கரோட விநாசனம், விஷ்ணுவோட பாலனை, இந்த பிரம்மாண்டமோட நியமம். இந்த பிரம்மாண்டம் ஓட சிவன் பிரம்மாவோட சிருஷ்டியை தயார் செய்தாங்க. தமோ பிரதானமான பிரபஞ்சத்தை சங்கரோட மூன்றாவது கண்ணை திறந்தால் விநாசனம் செய்வாங்க. தேவதைகள் திவ்யமான வாரிசு உரிமையை தயார் செய்தாங்க. இந்த மூன்று பேர் அவங்க அவங்க காரியம் செய்து கொண்டிருக்காங்க. சிவன் இந்த பிரம்மாண்டத்துக்கு மாலிக். அவர் எப்படி வந்தாங்க என்று சொல்றாங்க. இந்த பிரஜாபிதா ஈஸ்வரிய வித்யாலயத்திலே 5000 வருட டிராமா என்று சத்திய திரேதா துவாபர கலியுகங்களே ஆரம்பம் செய்தாங்க. இது எல்லாம் ஹத்திலே இருக்கிற ஒரு சிறிய சக்கரம். இதிலிருந்து பேஹத் வரைக்கும் ஞானம் கொடுக்குறாங்க. ஆத்மா, பரமாத்மா, சிருஷ்டி சக்கரம், கல்பவிருஷம், படிக்கட்டுகள், சித்திரம், ஆத்மா, ஜனன மரண சக்கரம், 84 ஜென்மங்கள் எடுத்து வந்து கொண்டே இருக்காங்க என்று ஆதாரமோட சொல்கிறாங்க. கீதையிலே சொன்னாங்க அதிகமாக 84 ஜென்மங்கள் எடுப்பாங்க, ஒரு ஜென்மம் கூட எடுப்பாங்க என்று சொல்லி கொண்டிருக்காங்க. சிவன் ஞானத்தையும் சிவன் பாரதிவாசி
லே பிரவேசம் செய்தாங்க. ஒரு முதியவர் சரீரத்திலே வந்து ஞானத்தை சொல்றாங்க. இது மவுண்ட் ஆப் மின்னே ஹைதராபாத் பாகிஸ்தான்லே ஸ்தாபனம் செய்தாங்க. பாகிஸ்தான் இந்தியா டிவைட் ஆனதுக்கப்புறம் பாரத தேசத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மவுண்ட் ஆப்லே இருந்தாங்க. அதுக்குள்ளே இருந்து செகண்டரியாக கோர்ஸாக அட்வான்ஸாக வீரேந்திர தேவதீக்ஷக் மூலமாக 1976லே பாட்டி தயாரானது. இது பாடம் மாதிரி தயார் செய்தாங்க. இது பேசிக் நாலெட்ஜி ஸ்கூல் பாடம் மாதிரி. இங்கே வந்து ஞானத்துக்குள்ளே போய் ஞானத்து முரளி பாயிண்ட்டு அர்த்தம் ரகசியமான விஷயங்கள் வீரேந்திர தீக்ஷத் சங்கர பாட்டி அவர் மூலமாக ஞானம் சொன்னாங்க. சங்கரோட ஜடாஜூட்டிலிருந்து கங்கா வந்தது, ஆனால் தலையிலிருந்து ஸ்தூலமாக தண்ணீர் வராது. அவர் மண்புத்தியோட விசார சாகர மதனம் செய்து ஆல்மைட்டி அத்தாரிட்டி பவரோட அவர் மூலமாக முரளி மவுண்ட் ஆப்லே பிரம்மாவோட காட் ரேசஸ் மூலமாக முரளி சொன்னாங்க. இன்னும் டெஃபினேஷன் விவரமாக இங்கே சொல்றாங்க. சில ரகசியமான விஷயங்கள் கூட தெரிய வந்தது. பிரம்மாண்டம் நியமம் அனுசாரணையாக மூன்று பேரையும் மும்மூர்த்திகளாக அவங்கவங்க காரியங்கள் செய்து ஆதாரமோட இங்கே ஃபர்ஸ்ட் விஷ்ணு பாட்டி ஸ்டார்ட் செய்து தயார் செய்தாங்க. விஷ்ணு பாட்டி என்றால் தேவதைகளை ரட்சிக்கிறவங்க. சாஸ்திரத்திலே கூட சொன்னாங்க, தேவதைகள் தயார் செய்கிறவங்க விஷ்ணு, பிரம்மா பிராமணைகளை ரச்சனை செய்கிறவங்க பிரம்மாஸ்தோ பரிஸ்தா. பரிஸ்தா தேவதை லட்சியத்தோடு இருந்தார்கள். ஃபர்ஸ்ட் பேசிக் நாலேஜி பரிஸ்தா என்றால் வெளியுகத்திலே தரிஸ்தாவாக ஆனாங்க. இதை விட்டுட்டு சூஷ்மமாக சகாரியிலிருந்து நிராகாரி ஞானம் ஞாபகம் செய்யணும். பிகேலே நிராகாரை ஞாபகம் செய்வாங்க. விஷ்ணு பாட்டி 1997லே பேகத் தேவதைகள் பேஜரூபி ஆத்மாக்களை கண்டுபிடிச்சிட்டு செலக்ட் செய்தாங்க. பிகேலிருந்து சில பேர் வந்தவங்க, அட்வான்ஸிலிருந்து சில பேர் வந்தவங்க, டைரக்டாகவும் வந்தவங்க இங்கே பேகத் ஞானம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஏதோ ஒரு ஞானம் தெரியாமல் ஆன்மீக மார்க்கர் மின்னே போவதற்கு இங்கே வந்தவங்க இருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு தர்மம் ஜாதி மத பேதம் எந்த பாஷையும் இங்கே இல்லை. 5000 வருஷமாக கிருஷ்ணர் எதுக்காக நியமனம் செய்தாங்களோ அதுக்கப்புறம் 2000 வருஷங்கள், 3000 வருஷம், 1700 வருஷம் அநேகமான தர்மங்கள் வந்தது என்று சொல்ற எல்லோருக்கும் தெரியும். கிறிஸ்டியன் பூமி 2000 வருஷங்கள் ஆனது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க என்றால் கிறிஸ்துக்கு முன்னே பாரடைஸ் இருந்தது என்று எழுதியிருக்காங்க. மஹமதியவங்க 2500 வருஷங்கள் இஸ்லாம் மத ஸ்தாபனம் ஆனது. குருநானக் வந்து சிக்கு தர்மத்தை ஸ்தாபனம் செய்தாங்க. சந்நியாசி தர்மம் சங்கராச்சாரி மூலமாக வந்தது. புத்தர் மூலமாக பௌத்த மதம் ஸ்தாபனம் செய்தாங்க. இது ஹிஸ்டரி. பூமி மேலே 5000 வருடங்களுக்குள்ளவே 3000 வருஷங்களாக இருந்து நமக்கு தெரிய வந்தது. இதற்கு மேலே கீழே இருக்கிற ஹிஸ்டரி நமக்கு தெரியாது, மனுஷங்களுக்கும் புரியவில்லை. பிகே அவங்க கூட 5000 வருஷ டிராமா என்று சொன்னாங்க. கரெக்ட் என்று நிறைய பேர் நம்புவாங்க. 5000 வருஷ டிராமாவோட ஞானம்தான் தாதா லேகராஜுக்குள்ளே ரெக்கார்டிங் இருந்தது. இங்கே இருந்து ஜென்மம் எடுத்துக்கொண்டே வந்தாங்க. 5000 வருஷங்களுக்கு முன்னே சிருஷ்டி பூமி இருக்கு. ஹிந்து சனாதனா தேவி தேவதா தர்மம் பிரகாரம் பூமி பிறந்தது, இந்த பிரம்மாண்டமும் பிறந்தது. அனந்த கோடி வருஷங்கள் அரபும் கருபும் மில்லியன் வருஷங்களாக சிருஷ்டி நடந்து கொண்டே இருக்கிறது.
குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. பிரம்மாவை குருவாக சொன்னாங்க, விஷ்ணு குருவாக சொன்னாங்க, மகேஸ்வரன் குருவாக சொன்னாங்க. பரபிரம்ம பரமேஸ்வரன் தான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலே பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்காங்க. பிரம்மா விஷ்ணு சங்கர் இவங்களை பரதநாட்டிய பெண்ணே என்று சகார முரளிலே சொல்லியிருக்காங்க. இந்த சங்கம யுகத்திலே 1936 இருந்து பிரம்மா விஷ்ணு சங்கர் பார்ட்டியாக பாத்திரம் மூட ஞானம் சொன்னாங்க. இன்னும் ஹையஸ்ட் ஞானத்தை தெரிஞ்சிக்கணும், ஹையஸ்ட் கலைக்கு போகணும். இன்னும் அனந்தமான விஸ்வம் இருக்கு, பேஹத் விஸ்வம் இருக்கு. இதை சொல்லுவதற்கு ஆதாரமாக முரளியிலே கூட பிரம்மா விஷ்ணு சங்கர் பரதநாட்டிய பெண்ணே என்று சொன்னாங்க. இப்போ அனந்த கோடி பிரம்மாண்டா நாயகன் வந்து ஞானத்தை சொல்றாங்க. அனந்த கோடி பிரம்மாண்டம் இருக்கிறதுனாலே அரபம் பிரம்மா, அரபம் விஷ்ணு, அரபம் சங்கர் இருக்காங்க. இந்த ஒரு பிரம்மாண்டத்துக்கு பிரம்மா விஷ்ணு சங்கர் இருப்பாங்க. அவங்களுடைய சிருஷ்டி நடந்து கொண்டே இருக்கு, இதுவரைக்கும் நிற்காமல் சிருஷ்டி நடந்து கொண்டே இருக்கு. இன்னும் பேஹத் ஞானம், ஹையஸ்ட் ஞானம் வேணும் என்று நினைக்கிறவங்க பாபுஜி கிட்ட வந்து இந்த திவ்ய ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்காங்க. சர்வ தர்மத்தை சேர்ந்தவங்க நிராகாரை ஒத்துப்பாங்க. கிறிஸ்டின்லே என்ன சொன்னாங்க, காட் இஸ் லைட் என்று, ஐ ஆம் சன் ஆஃப் காட் என்று சொன்னாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மெசேஜை கொண்டு வந்தேன், பரிசுத்த ஆத்மா நிராகாரை ஒத்துக்குனாங்க. முஸ்லிம் அவங்க அல்லாவை நூர் ரூபத்திலே ஸ்முதி செய்தவங்க. சிக்கு தர்மம் அவங்க சப்கா மாலிக் ஏக்குகா என்று சொல்லுவாங்க. நிராகார் சர்வ ஆத்மாக்களுக்கு தந்தை, கடவுள் என்று எல்லோரும் தெரிஞ்சுக்கினாங்க. சர்வசக்தி சாகரன் பிரம்மாவை மறந்துவிட்டால் ஆத்மாக்குள்ளே பவர் இருக்காது. பூத பூஜை செய்தால் ஆத்மாவுக்கு நெகட்டிவ் பவர் வந்துவிடும். தர்ம பிதாக்கள், தேவதைகள், குருவுகள் இவங்க எல்லோரும் சரீரத்தோட இருக்கிறவங்க, ஸ்தூல பிரபஞ்சத்திலே வந்தவங்க. ஸ்தூல பஞ்சதத்துவ சரீரத்திலே பிறந்து வந்து போனவங்க தேவதைகள். அவங்க கூட பூமி மேலே வந்து பாத்திர பிளே செய்துட்டு போனவங்க கர்மானுசாரணையாக ஜென்மம் எடுத்து போயிடுவாங்க. ஸ்தூலமான சரீரத்தோட இருக்கிறவங்களை பூத பேதங்களை ஞாபகம் செய்தால் உங்க ஆத்மாவுக்குள் பவர் போய்விடும். ஆத்மாவுக்குள் பவர் வேணும் என்றால் பரபிரம்ம பரமேஸ்வரன் பவர் ஹவுஸ் ஐ ஞாபகம் செய்யணும். கீதையிலே என்ன சொன்னாங்க, சர்வ தர்மம் பரித்தியஜ்யம் அமேகம் சரணம் பிரஜா. தேகம் தேக சம்பந்தமும் மறந்துவிட்டு என்னை ஞாபகம் செய்யுங்க என்று சொன்னாங்க. இங்கே கிருஷ்ணர் தந்தை கிடையாது, கிருஷ்ணர் மூலமாக ஞானம் சொல்லி கொடுக்கிறவங்க பேக தந்தை. இவர் மூலமாக தான் ஞானம் சொன்னாங்க. ஒருவேளை கிருஷ்ணர் தான் கீதை சொல்லி இருந்தால் மகாபாரத யுத்தம் முடிந்ததுக்கு அப்புறம் அர்ஜுனர் கிருஷ்ணரை கீதை பற்றி கேட்டாங்க. அதற்கு கிருஷ்ணர், நான் அப்ப யோக யுக்தமாக இருந்தேன், எனக்கு இப்ப தெரியாது என்று சொன்னாரு. உண்மையிலே அவர் சொந்தமாக ஞானத்தை சொல்லி இருந்தால் அவரே பரபிரம்மாவாக பரமாத்மாவாக இருந்தால் கீதை ஞாபகம் இருக்கணும் அல்லவா? கிருஷ்ணர் மூலமாக கீதை சொன்னது அவர் மெசேஞ்சர் என்று நமக்கு புரிய வரும். குருஹஸ்திலிருந்து புத்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம், 18 ரகமான யோகமும் 18 அத்தியாயங்களும் இருக்கு. குருஹஸ்திலே இருக்கிறவங்களுக்கு சொன்னாங்க, இப்போ நாம் யுத்த ரங்கத்திலே இருந்து இருக்கிறோம். கர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரமாக நம் வாழ்க்கையை நடந்து கொண்டு இருக்கும்.
சம்சாரம் என்று சமுத்திர சாகரத்தை நீந்து கொண்டு கீதா ஞானத்தை சர்வசாஸ்திர சிரோமணி எல்லா தர்மத்தை சேர்ந்து சாஸ்திரம் இருக்கு, அதைவிட உன்னதமானது கீதா சாஸ்திரம். இதிலிருந்து தான் எல்லா சாஸ்திரமும் பிறந்தது என்று சொல்றாங்க. இந்த ஞானத்தை இப்போ நமக்கு சொல்லி கொண்டு இருக்காங்க. இது பேஹத் ஞானம். பிரம்மா ஞானத்தை தெரிஞ்சுக்கினவங்க பிரம்மமானார்கள். நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எங்க போகணும் என்ற விஷயத்தை ஞாபகம் செய்யுங்க. பரந்தாமத்திலிருந்து வந்தவங்க உங்களை விட ரொம்ப தூரத்திலிருந்து வந்தேன் என்று சொன்னாரு. பிகே அவங்க பரந்தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் வந்தாங்க, பரந்தாமத்துக்கு போயிடுவோம் என்று சொல்றாங்க. இந்த பரந்தாமத்தில் இருக்கிற ஆல்மைட்டி அத்தாரிட்டி கிடையாது. சிவன் பரந்தாமத்தை பரந்தாமம் இருக்காங்க. அங்கேருந்து சில ஆத்மாக்கள் ஆல்மைட்டி அத்தாரிட்டி பேஹத் கே பேஹத் பாபுஜி இன்னும் ரொம்ப தூரத்திலிருந்து வந்தவங்க, தூர தேசத்திலிருந்து வந்தவங்க பராய தேசத்துக்கு வந்தாங்க என்று சொல்லுவாங்க. பேஹத் தந்தை பேஹத் ஞானத்தை சொல்லி கொண்டு இருக்காங்க. பேஹத் தந்தை பேஹத் பசங்களுக்கு பேஹத் பேச்சு சொல்றேன் முரளியிலே சொல்லியிருக்காங்க. பேஹத் தந்தை யார் என்றால் சிவனை நீங்க தெரிஞ்சிக்கணும். அதிலே இருக்கிற தந்தை அவர். இந்த பிரம்மாண்டத்தை ரச்சனை செய்தவங்கம் அவரும் அதிலே இருக்கிறவர் தந்தையாக ஆனார். பேஹத் தந்தை என்றால் அனந்தமாக இருக்கிறது, அனந்தமான பசங்க, அனந்தமான ஞானம் இருக்கு. இப்போ கூட பிரம்மகுமாரிஸ் 5000 வருஷ டிராமா இது முடிந்ததுக்கு அப்புறம் விநாசனம் ஆகும், மறுபடியும் ரிப்பீட் ஆகும், திரும்பி சத்திய திரேதா துவாபர யுக கலியுகம் நடக்கும் என்று சொல்றாங்க. விநாசனம் செய்வதற்கு தந்தை வரவில்லை, விநாசனம் செய்ய மாட்டார். ஸ்தாபன செய்து புதிய பிரபஞ்சத்தை தயாரு செய்யணும் என்று வந்தவங்க. கடவுள் யார் என்று தெரிஞ்சுக்கினாங்க. கும்பகர்ணர் மாதிரி தூங்காதீங்க. கும்பகர்ணர் ஞானம் சொன்னால் கூட அஞ்ஞான அந்தகாரத்திலே இருப்பாரு. கலியுகம் இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கு. பக்தி மார்க்கம் அவங்க எல்லோரும் நினைத்து கொண்டே இருக்காங்க. பிரம்மா குமாரி சொன்ன ஞானம் கூட புரிஞ்சிக்க முடியவில்லை. அவங்களை எல்லோரையும் கண்விழிக்க செய்யணும் என்று பேஹத் தந்தை சர்வ வேத சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்து அசலான ரகசியமான சிருஷ்டி காலமானம், சிருஷ்டி எப்ப ஆரம்பமானது, அனந்தமான சிருஷ்டி எப்படி ஆனது, ஆத்மா எப்படி பரிவர்த்தனை ஆனது, இதை பற்றி ஈஸ்வரிய பரிவர்த்தனா விஸ்வ வித்யாலயத்திலே சொல்லி கொண்டு இருக்காங்க. காலச்சக்கரம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன சமயம் நடந்து கொண்டிருக்கு, இப்போ சிருஷ்டி எப்படி இருக்கு, இந்த சிருஷ்டிக்குள்ளே நாம் என்ன செய்ய வந்தோம், பாபுஜி நம்மை எதுக்கு செலக்ட் செய்தாங்க, யார் பாபுஜி தெரிஞ்சுக்கினாங்களோ பேஹத் பசங்கள் லிஸ்டிலே வருவாங்க. அவங்க பேஹத் ஆத்மாக்குள்ளாக செலக்ட் ஆனதுனாலே நாம் எந்த காரியத்துக்கு காக வந்தோமோ, கடவுள் நம்மை அனுப்பினாரோ, அந்த காரியம் நம்ம செய்யணும் என்று தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ்லே காலச்சக்கரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பேஹத் கே பேஹத் பரம் 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 மகாசாந்தி ஹே மகாசாந்தி ஹே மகாசாந்தி ஹே.